நவரத்தை போற்றும் திருவள்ளூர் ஜெயாதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொள கொண்டாட்டம் சீசன் 4 வழங்குவோர் ஜெயாதி ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர். ிய சிரோகிணி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு தே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே சுரவர வர்ஷிணி துர்தர தர்ஷிணி மர்ஷிணி வர்ஷரதே ரகுவன போஷிணி சங்கர தோஷிணி கல்மஷ போஷிணி கோஷரதே தனுஜனி ரோஷிணி திதி சுத ரோஷிணி துர்மத சோஷிணி சிந்து சுதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசு ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரிய வாசினி ஆசரதே சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய ஷிருங்க நிஜாலய மத்யகதே மது மதுரே மது கைடபகஞ்சினி கைடபகஞ்சினி ராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசு விண்டித ருண்ட விண்டித சுண்ட கஜாதிபதே ரிபு கஜகண்ட விதாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜ புஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித முண்ட பட்டாதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசு ஐரண துர்மத சத்ருவதோதித துர்தர நிர்ஜர சக்தி மிருதே சதுர விசார துரேண மகாசிவ தூத கிருத பிரமதாதிபதே துரித துரீக துராசய துர்மதி தானவ தூத கிருதாந்தமதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசு சரணாகத வைரிவ தூவர வீர பராபயதாயகரே ரிபுவனமஸ்தக சூல விரோதி சிரோதி கிருதாம். திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியான இன்னைக்கு திருநின்றவூர் விவேகானந்த வித்யாலய பள்ளியில தான் இருக்கும். இங்க இருக்க கொழுவ பற்றியும் அதனுடைய சிறப்புகளையும் சிந்தித்து கேட்டுப்போம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் சுகன்யா. எங்க பள்ளியில கொழு ரொம்ப சிறப்பா வருஷம் நாங்க கொண்டாடி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. கொழு மட்டும் இல்ல, எல்லா விதமான பண்டிகைகளுமே அந்த சிறப்புகள் அது கொண்டாடப்படக்கூடிய விஷயம் எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நாங்க ரொம்ப சிறப்பா பாரம்பரிய முறையில கொண்டாடிட்டு இருக்கோம். கொழுவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ரொம்ப சிறப்பா கொண்டாடும் பொழுது அதுல ஒரு கான்செப்டும் நாங்க எப்பவுமே வச்சிருப்போம். வருடா வருடம் தசாவதாரம் ஒரு வருடம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி குருகருடைய அந்த வரலாறு அப்படிங்கிற மாதிரி இந்த நவதுர்கை அப்புறம் நவவித பக்தி இப்படி நிறைய வச்சுட்டு இருந்தோம். இந்த வருடம் நாங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஏர்லி எஜுகேஷன் சொல்றோம் இல்லைங்களா, எல்கேஜி யூகேஜி சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள் அப் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க வந்து சிசுவாட்டிகா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மாட்டுசரி அப்படின்னு சொல்றதையே நாங்க வேற விதமா வித்யாபாதி ஸ்கூல்ஸ்ல கொண்டாடி அதை அழகா ஒரு டிஃப்ரெண்டான முறையில சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த சிசுவாட்டிகா கான்செப்ட்
அதை எப்படி நம்ம ஆன்மீகத்தோட நம்ம கொலுவோட எப்படி அதை சேர்த்து சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சு அதை வந்து அழகா நம்முடைய சம்ஸ்காரங்கள், குழந்தை பிறந்ததுல இருந்து என்னென்னலாம் பண்ணுவோம், தொட்டில் எடுப்போம், பேர் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து சில பேர் ஒரு ஒரு வழக்கம் வீட்டில் மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க, அன்னப்பிராஷ்டம் செல்வாங்க, அது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய முக்கியமான குழந்தை பருவத்தில் செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள் கண்டிப்பாக அதையாக நம்ம செய்யணுங்கிறதுக்காக அதை பற்றின ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அப்படி குழந்தையாக இருந்து சிரஞ்சீவியா இருந்த குழந்தை தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துருவன், நசிகேதன், பிரகலாதன் அவங்கள பத்தின கதையும் ஒரு சின்ன சைடில் கோல் மாதிரி வச்சிருக்கோம். இதுதான் எங்களுக்கு கான்செப்ட் இந்த வருஷம். அதில் எங்களுக்கு முக்கியமாக திருவிழுக்கு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நவராத்திரி வெள்ளிக்கிழமையும் திருவிழுக்கு பூஜையும் நாங்கள் சிறப்பாக பண்ணிருக்கோம். இருக்கிறது டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க மட்டும்தான். ஸோ அவங்க இந்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுத போறாங்க இல்லையா, ஸோ இந்த பூஜையில கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஜெனரலா பாய்ஸ் விளக்கு பூஜையில கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் அதை என்னங்கிற தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பேரண்ட்ஸோட கன்சென்ட்டோட தான் இன்னைக்கு ஒரு 6:30 ஆகும் இருந்து நீங்கள் பார்த்துட்டாவது போனோம், பாய்ஸ் போகக்கூடாதுன்னு சொன்னோம். அதனால குழந்தைங்க உட்காந்துருக்காங்க, மிரட்டலை அவங்களோட நல்வாழ்வுக்கே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது படிப்பை தாண்டி இந்த மாதிரி வாலண்டியர் ஒர்க் நம்ம குழந்தைங்க எப்படியும் ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க. அது மாதிரி தான் பிச்சு கொடுக்காது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ உங்களுக்காக இருக்கிறவங்க ஜேஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு பரிசு வச்சிருக்காங்க. திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம முதல் வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அங்க வச்சிருக்க குழுவை பத்தியும் அதனோட சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க, இதனுடைய தொடக்கம் என்ன? எங்க அத்தை வீட்டுல வந்துட்டு வழக்கம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கதான் இதை வச்சது. பிளஸ் எங்க சின்னத்தை வந்துட்டு அட்லீஸ்ட் பாப்பா வச்சுட்டு இருக்க, பேபி வச்சுட்டு இருக்க. எந்த ஒரு எங்க பிராமின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேபி இருந்ததுனாலே கண்டிப்பா குரு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அத்தை வீட்டுல வழக்கம் வந்துருந்தோம், ஸோ மாமியார் வீட்டு வழக்கத்துல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சின்னதா ஸ்டார்ட் பண்ண அது குடும்பத்துல எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. குட்டி குட்டியான விஷயங்கள், அந்த கலசம், அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா, உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே வேணும். உங்களுக்காக திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு பரிசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. மகாதேவா பிராஜ்யா மாம் பாது சர்வதா.
ಭುಜೋಪೇತು ದಂಡ ಭಯಕರೋ ವಿಭು ಯಮರೂಪಿ ಮಹಾದೇವೋ ದಕ್ಷಿಣ ಸ್ಯಾಂ ಸದಾವತು ಖಡ್ಗಾ ಭಯಕರೋ ಧೀರೋ ರಕ್ಷೋ ಗಣ ನಿಷೇವಿತಃ. திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொடு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியான இன்னைக்கு திருநின்ற ஊர்ல இருக்க கொல்லாபுரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, அங்க வச்சிருக்க கொழுவை பற்றியும் அதன் சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு ஜெய் சர்மா. ஜெய் சர்மா, எத்தனை நாள் ஆச்சு இதை ஆரம்பிச்சு? அமாவாசை, மகாலய அமாவாசை முடிந்து மறுநாள் பிரதம என்று நவராத்திரி ஆரம்பம். 10 நாள் 9 நாள் நவராத்திரி அல்லவா, ஆனால் 10 நாட்கள் நடைபெறும். தசமி வரையிலே நடைபெற்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒன்றை, ஒரு நாள் மகாலட்சுமி, ஒரு நாள் சரஸ்வதி, இவ்வாறு மாறி 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 9 நாளுக்கு 9 அலங்காரம், 10வது நாளும் அலங்காரம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 9 நாளும் வரலாற்று நிகழ்ச்சிகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பஞ்சமியில் அம்பாளை நினைத்து அவளுக்கு விளக்கேற்றும் பொழுது திருமணம் தடையின்றி நடைபெறும். உத்தரவாக்கியம் கண்டிப்பாக நடந்தேறும். கேட்டது கிடைக்கும், கிடைத்தது விளைக்கும். இது கண்டிப்பாக நம்ம ஆலயத்தினுடைய மிகச் சிறப்பு. ரொம்ப அழகாக நீங்கள் மட்டுமே அமைச்சிங்களா? இல்லை இல்லை இல்லை, இந்த ஆலய சேவார்த்திகள் அமைத்தது, நான் அமைக்கவில்லை. ஆலய சேவார்த்திகள் இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. இந்த கிட்டத்தட்ட ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 சேவார்த்திகள் பண்ணிட்டுருக்கா. ஸோ இவர் தான் இந்த ஆலயத்தோட தன்மகன் தான். உங்களுக்காக திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு அன்பு பரிசு கொடுக்காங்க, வாங்கிக்கலாம். நன்றி. நவராத்திரி கொழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியான இன்னைக்கு நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க, அங்க வச்சிருக்க கொழுவை பத்தியும் அதன சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அமுதா. இப்போ கொழு ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க? இதனுடைய தொடக்கம் எதனால நீங்க அதை கொஞ்சம் எளிமையாக ஆரம்பிச்சுருந்தது. கொஞ்சம் வீடு, சொந்த வீடு அமைச்சிருக்கிறது, நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடு கட்டி வந்ததுலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் இப்படி வச்சு பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ட்டு. இது தேவியை பற்றின ஒரு சக்தியை வந்து இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக மகிஷாசுரன்ற ஒரு ராட்சஸனை சம்மாரம் பண்ணுறதுக்கு அம்மன் வந்து அவதாரம் எடுத்தாங்க. அவங்களோட சக்தியோடு செயல்படும் மகாலட்சுமியோ சரஸ்வதியோ தங்களோட சக்தியை அவங்களோட சேர்த்து கொடுத்து
ஒம்பது நாளும் வந்து போர் பிடிச்சாங்க மகிஷாசுரனை எதிர்த்து. பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அவன் ஜெயம் பற்று அவனை இது பண்ண சமாளம் பண்ணதுனால நம்ம எல்லாருமே ஜனங்களுக்கு நன்மை நடக்கணும், ஜனங்களாக சுபிஷமாக வாழணும்ன்றது நினைவு கொண்டு தான் இந்த தொழுவை ஆரம்பித்து வச்சோம். அது நடந்துட்டு வருது அவங்களோட கருணையோடு. நாங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு மனசு திருப்தியாக வந்து எல்லாமே இதுவரையில் நாங்கள் மருமகளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து தாலியிலேருந்து எல்லாமே அங்கே நல்லபடியாக நடந்துட்டு வந்துருக்கோம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடையாக வரோம். கண்டிப்பாக உங்கள் மனசு எப்போவுமே திருப்தி அடையணுன்றது தான் எங்களுடைய எண்ணமும். நன்றி. உங்களுக்காக திருவள்ளுவர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பரிசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. வழங்கும் நவராத்திரி கொழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் சீசன் 4 நிகழ்ச்சியான இன்னைக்கு நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அங்க வச்சிருக்க கொழுவை பத்தியும் அந்த சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஜீவிதா. ஜீவிதா, கொழு ரொம்ப அழகா இருக்கு. எத்தனை நாளா இந்த செட்டப் பண்ணிருக்கீங்க? இருந்தபோது சிதம்பரத்துல இருந்தாங்க, அங்கிருந்தே பழக்கம், கொழு வைக்கிற பழக்கம், அதை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. சிறப்பு, ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு விஷயமே இது மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டம், எல்லாமே புதுசா இருக்கு. எப்பவுமே வந்து ஜிஆர்டி வாங்கினா எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டா என்னன்னா நகை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நாங்க ஜிஆர்டி வரும். எப்பவுமே வேணும் மாத்திரி. சரி, உங்களுக்காக இருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஒரு பரிசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ. தேங்க்ஸ்.
ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி கொழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்துக்கு தான். இது எங்கே இருக்க திருநூர் பக்கத்தில் இருக்கு. இங்கே இருக்க கொழுவை பற்றியும் அதன் சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். இப்போ எத்தனை வருஷமா இந்த குழு இங்கே வச்சுட்டுருக்கீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனால? கோயில் வந்து 49 வருஷமா இருக்கு. பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், பவானி அம்மன், பெரியப்பாக்கு பவானி அம்மன் சொன்னாங்க. நம்மளோட அழி சக்தி எல்லாமே எல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அந்த அம்மா கிட்ட வேண்டி வேணது நடந்திருக்கு, சத்தியம் இருக்கு. அதனால பொடு வச்சு எல்லாருக்கும் குழந்தை பேரு, திருமணம், அவங்கவுங்க வேண்டுதல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அடுத்த வருஷத்தோட நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அம்மா மன நிறைவாக இருக்கும், சக்தி அந்த மாதிரி. அதனால் நாங்கள் பொழுது வச்சு வழிபாடு பண்ணுறோம், பாட்டும் படிக்கிறோம், எல்லாம் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. சிறப்பாக செய்யுங்க சாமியெல்லாம் நல்லா சிறப்பாக அலங்காரம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு 9 அலங்காரம் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பாக நல்லா கண்கூட அழகாக இருக்காங்க, அழகாக பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ரொம்ப அழகா இருக்கு. உங்க எல்லாருடைய முயற்சி தான் அதெல்லாம். எங்களோட முயற்சியும் கோயிலோட ரொம்ப நன்றிமா. உங்களுக்காக திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பரிசு கொடுக்கலாமா? திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி குழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியில் குழுவை பற்றியும் அதை சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. ஆனந்தி. குழு ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ ஒரு ஹாலே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது அமைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ஆயிருக்கும். ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஈவினிங்கில், ஈவினிங்கில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீக்காக இருக்கீங்க. எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க? 13 இயர்ஸ் தான். 13 இயர்ஸ். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எதனால் ஸ்டார்ட் பண்ணீங்க? 2008 வந்து இவங்க பிறந்ததுனால நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஒரு பொம்பளை பொண்ணு இது பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொண்டு ஆரம்பித்தோம். இப்போ வரையிலும் நடந்துருக்கோம். உங்களுக்காக ஆரம்பிச்சு நல்ல விஷயம். திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்துருக்கீங்களா? அங்கே நகை வாங்க நல்லா இது பண்ணுவாங்க. கேட்கறத வந்து எடுத்து காமிப்பாங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எங்கே சின்ன ஒரு பொருள் வாங்கினோம்னா கூட நாங்கள் வந்து ஜிஆர்டிக்கு தான் போடுவோம். எப்பயுமே நாங்கள் வந்து எல்லாமே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே ஜிஆர்டிக்கு தான் போடுவோம். வேறு எங்கேயும் வந்து நாங்கள் ஐடியா கூட கிடையாது எங்களுக்கு.
திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி குழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியில நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த வீட்டுல இருக்க குழுவை பத்தியும் அதன் சிறப்புகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பரிமளா. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணமாச்சாரி, நல்லா இருக்குமா? குழு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே மட்டுமே செஞ்சதா? பசங்க இருக்காங்க. எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க? நான் சின்னதுல இருந்தே வச்சுட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு கல்யாணம் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமா வச்சிருக்கேன். 40 வருஷமா வச்சிட்டு இருக்கீங்க. இதனோட தொடக்கம் இல்ல அம்மா அப்பா வீட்டுல இருந்து அப்படியே பழக்கமா? இல்ல, ஆமா ஆமா, ரெண்டு சைடு வீட்லயும் பழக்கம் உண்டு. நான் ஆவடியில ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணேன். ஜிஆர்டி பக்கத்துல செயின்ட் ஆண்டனி ஸ்கூல் ஆவடியில அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு இங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை, நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். மிருத்யுஞ்சயேஸ்வரம் மிருதசஞ்ஜீவனம் நாம்னா கவசம் பிரஜபே சதா சாராத் சாரதரம் புண்ணியம் குஹ்யாத் குஹ்யதரம் சுபம் மஹாதேவஸ்ய கவசம் மிருதசஞ்ஜீவநாமகம் சமாஹிதமனா சேவிதஹ மிருத்யுஞ்ஜயோ மஹாதேவ ராஜ்யமாம் பாது சர்வதா ததான சக்திம பயம். திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் நவராத்திரி குழு கொண்டாட்டம் சீசன் 4 நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கடைசி வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த வீட்டுல இருக்க குழுவை பத்தியும் அத சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லு. உங்க பேர்? கிருத்திகா. கிருத்திகா, என்ன படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட். விஷயம் இல்லையா? 2 வருஷம். சொல்லுங்க மேடம், எத்தனை வருஷமா இந்த குழு வச்சிட்டு இருக்கீங்க? நான் 12 இயர்ஸ் ஆச்சு. 12 இயர்ஸ். எதனால ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்க ஃபேமிலியில வச்சு பழக்கம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக நானும் அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. யார், பாப்பா ஹெல்ப் பண்ணாங்க இல்ல நீங்களே? இல்ல, சார் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த டெக்கரேஷன் அதெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சோ அத பார்த்தா தெரியுது, அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டா நான் தனியா கார்பெட் எல்லாம் போட்டுட்டாரு. என்னோட கங்கிராஸ் அவருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? கண்டிப்பா, நாங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர். தொடர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்காக திருவள்ளூர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பரிசு கொடுத்தாங்க.